सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। भागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराट तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्थकोहकं सत्यं परं धीमहि। यथा गावः नसि प्रोताः तन्त्यां बद्धाश्च दामभिः वाक्तन्त्यां नामभिर्बद्धाः वहन्ति बलिमीशितुः। यथा क्रीडोपस्कराणां संयोग विगमौ इह इच्छया क्रीडितुः स्यातां तथैव ईशेच्छया नृणां। यन्मन्यसे ध्रुवं लोकम् अध्रुवं वा च अध्रुवं वा न च उभयम्। सर्वथा हि नहि शोच्य सर्वथा नहि शोच्याः ते स्नेहाद् अन्यत्र मोहजात्। तस्माद् जहि अंग वैक्लव्यम् अज्ञानकृतमात्मनः कथं तु अनाथाः कृपणाः वर्तेरंस्ते च मां विना। कालकर्म गुणाधीनो देहोयं पञ्चभौतिकः कथम् अन्यांस्तु गोपायेत् सर्पग्रस्तो यथा परम्। अहस्तानि सहस्तानाम् अपादानि चतुष्पदम् फल्गूनि तत्र महतां जीवो जीवस्य जीवनम्। युधिष्ठिरர் கவலப்பட்டு இருக்கிறச்சு எங்க போயிருக்கா திருதராஷ்டிரர் எல்லாரும் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறச்சு நாரதர் வந்து அவருக்கு சொல்றார். வேதாந்த விஷயத்தை வந்து அடிப்படையா வச்சு கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை, இதெல்லாம் உலகத்தினுடைய நியதிங்கிறத வந்து சொல்லி அவரை வந்து தேத்தரர் கொஞ்சம் இதெல்லாம் வந்து தேவையில்லாத நீங்க வந்து இப்போ கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு யுதிஷ்டருக்கு அட்வைஸ் பண்றார் நாரதர். எப்படி ஒரு மாட்டுக்கு வந்து மூக்கணாங்காயர் போட்டு அதை பிடிச்சு அவர் வந்து எவன் வந்து தள்ளிண்டு போறானோ அவனோட அதீனத்துல அந்த மாடு இருக்கோ அது போல நம்ம எல்லாம் வந்து பகவானுடைய அதீனத்துல இருக்கோம். அவன் ஆட்டி வைக்கிறான் நம்ம ஆடின் இருக்கோம் அவ்வளவுதான் அங்க. அதே போல எப்படி ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், ஒரு விளையாட்டு பொருளை வந்து சேர்க்கிற மாதிரி ராமாயணத்திலயும் வால்மீகி சொல்றாரு. இதே ஒரு ஐடியால எப்படி ஒரு குழந்தை வந்து ரெண்டு சாமான வேணும்னா சேர்க்கும் இல்லைன்னா அதை வந்து விரிக்கும், அதனுடைய ஒரு அதீனத்துல அந்த ரெண்டு விளையாட்டு சாமான் வந்து தவிக்குமோ அது போல பகவானுடைய ஒரு அதீனத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இதுல வந்து நம்மளுடைய ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது, நமக்கு ஒரு அதீனத்துவம் தட் இஸ் சுவாதீனமா நம்ம வந்து ஒரு விஷயத்த சுவாதந்திரியமா நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியாது, எல்லாமே பகவத் அதீனமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஜீவனத்துல ஸ்லோவா அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இப்ப நம்ம உலகத்துல இருக்கக்கூடியவா இத்தனை பேர் தவிச்சுட்டு இருக்காளேன்னு ஒருவேளை யுதிஷ்டர் யோசிச்சார்னா இது வந்து உலகத்தினுடைய நியதி என்னன்னா பெரிய ஒரு ஒரு ஜீவன் ஒரு ஜந்து சிறிய ஒரு ஜீவனை சாப்பிடும், அது வந்து சாதாரண ஒரு லைஃப் அதுதான்ப்பா நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு ததிதம் பகவான் ராஜன்னு ஏகா ஆத்மா ஆத்மனாம் ஸ்வத்ரிக்கு அந்தரஹா அனந்தரஹா பாதி பஷ்யதம் மாயையா உருதா. இத்தனை ஜீவராசிகளுக்கு நடுவுல ஒண்ணு இன்னொன்னு வந்து சாப்பிடுறதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம்னா அப்ப ஏன் இதுல ஒரு வைஷமியம் நைர்கண்யம் வருதோ இல்லையோ அந்த இடத்துல வைஷமியம் வந்துடுறது இல்ல, ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் பிட்வீன் பீப்புள் தானே பகவான் பாக்குறார். ஒண்ணுத்த வந்து பெருசா படைச்சு இன்னொன்னுத்த சின்னதா படைக்கிறாரே அந்த மாதிரி இல்ல, எல்லாமே அவன்தான் நம்ம புரிஞ்சுட்டோம்னா அதுல வந்து பெருசு சின்னதுங்கிறதையே நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம வசதி இவா வந்து மட்டும் இல்ல நம்ம இவா ரொம்ப மட்டும் நம்ம வந்து வசதி இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் பீப்புளையே நம்ம பார்க்க மாட்டோம். இவளோட சேரலாம் அவளோட சேரக்கூடாதுங்கிற ஒரு ஒரு மனப்பான்மையே இருக்காது. அயம் நிஜகா பரோவேத்தி கணனா லகுச்சேத்த சாமம்பர், ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமா யோசிக்கிறவன் தான் இது என்னோடது இது இன்னொருத்தந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினையோட பார்ப்பான். வசுதைவ குடும்பகம்ங்கிறது உத்தம ஜனாளுடைய ஒரு மனப்பான்மை. அதுபோல இங்க வசுதைவ குடும்பகம் இஸ் ஒரு பெரிய சாதாரண லெவல்லையும் நம்ம பார்த்தோம்னா எல்லாரையும் ஒன்னா பாக்கணுங்கிறது வேற, இன்னொன்னு வந்து எல்லாரையும் பகவானா பார்த்தோம்னா அது இன்னும் வசதியான ஒரு மனப்பான்மை இல்லையா. ததிதம் பகவான் ராஜன்னு ஏகா ஹே ராஜன் யுதிஷ்டரே ஏகா தத்து இதம் இந்த இதம்ங்கிறச்சு இந்த அஹஸ்த சஹஸ்த என்னெல்லாமோ முந்தின ஸ்லோகத்துல சொன்னாரு அது எல்லாமே தத் சகலம் அபி ரூபம் இந்த ஜகத்து ஏகா பகவான் ஆத்மா ஆத்மனாம் ஸ்வத்ருக்கு அந்தரஹா அனந்தரஹா பாதி பஷ்ய
எப்படி என்னத்தினால இப்படி இருக்காருன்னா மாயையா உருதா அவ்வளவுதான். அதுல இப்ப ஒரு வேதாந்தத்தினுடைய ஒரு கேப்சுலேட்டட் ஃபார்ம்ல இந்த ஸ்லோகத்துல கொடுத்துட்டார். அவர் ஒரே ஒரு பர்சன் தான், ஏகஹா நானா இல்ல, பலதா நீ பார்த்தேன்னாதான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிய போறது, பேதம் தெரிய போறது, பெருசு சிறுசுங்கிறதெல்லாம் தெரிய போறது. எல்லாத்துக்குள்ளயும் அந்தராத்மாவா அவரை பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அந்தரகா உள்ளுக்குள்ள இருக்கிறவரும் அவரே, அனந்தரகா பகிஹி சோ வெளியில உள்ளுக்குள்ளையும் அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அவ்வளவுதான் அங்க. சோ அந்த அனந்தரகாங்கிறச்சே பகிஹி உள்ளுக்குள் இல்லாமல் இருக்கக்கூடியவர், வெளியிலும் இருப்பவர் அவர்தான் ஏகா பகவான் ஆத்மா. அவர்தான் ஆத்மஸ்வரூபமாகவும் இருக்கார். ஆத்மனாம் ஸ்வத்ருக்கு, ஆத்மனாம் ஆத்மாக்கள் என்னென்னலாம் நம்ம வந்து ஜீவராசிகள் பார்க்கிறோமோ அத்தனை ஜீவராசிகளினுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மனாம், இந்த முதல் ஆத்மாங்கிறது பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்றது. இந்த இடத்துல பலவிதமான ஜீவாத்மாக்கள் இருக்கு. அந்த ஜீவாத்மாக்களுக்குள்ள ஸ்வத்ருக்கு, ஸ்வத்ருக்கு தன்னைத்தானே பார்க்கக்கூடியவர் அந்த பகவான். அதாவது ஸ்வத்ருக்குங்கிறது பகவானுக்கு உண்டிதான் ஒரு ஸ்வத்ருக்குன்னு பேரு. ஹீ கேன் ரெகனைஸ் ஹிம்செல்ஃப். அந்த ஆத்மஸ்வரூபத்தை உண்டிதான், அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு உண்டிதான் தன்னைத்தானே பார்க்கும்படியாக ஒரு சக்தி இருக்கிறது. தன்னைத்தானே பார்க்கும்படியாதுன்னு என்ன, நான் இருக்கேங்கிறது இன்னொருத்தர் சொல்லி எனக்கு தெரிய வேண்டாமே. நீ உயிரோட இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆமா அஸ்மே இது இன்னொருத்தன்ட்டேந்து நான் தெரிஞ்சுக்கணுங்கிற வருது. அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்குங்கிறதுக்கு நானே என்ன பாத்துக்கிறேன். அதனால ஸ்வத்ருக்கு தன்னைத்தானே அறியக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடையது அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு இருக்கு. அது வந்து பகவான். சோ விச் மீன்ஸ் அங்க வந்து பிரம்மஸ்வரூபத்தினுடைய, ஈஸ்வரனுடைய உண்மையான ஸ்வரூபமான பிரம்மன், ஜீவன்களினுடைய உண்மையான ஸ்வரூபமான ஆத்மா, இந்த ஆத்மனாம் ஆத்மா ஏவ ஸ்வத்ருக்கு பகவான். தத்துவமசிவனுடைய ஒரு ஒரு டிஃபரெண்ட் வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் தட், அவ்வளவுதான். ததுங்கிறச்சே எப்படி ஈஸ்வரனிடத்துல இருக்கக்கூடிய உண்மையான ஸ்வரூபமான பிரம்மஸ்வரூபம், துவம்மங்கரிச்சு இந்த ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம், இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ற மாதிரியே தான். ஏகஹா இங்க ஆத்மனாம் ஆத்மா, ஜகத்துல உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் அதுதான் ஸ்வத்ருக்கு பகவான். அந்த ஈஸ்வரன் இடத்துல இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம், இது ரெண்டுமே ஏகா, இது ரெண்டும் ஒண்ணு. அந்தரஹா அனந்தரஹா, ஜெகத் ஸ்வரூபமாகவும் அவர் தான் இருக்கார். அந்தரஹா உள்ளுக்குள்ள இருக்கிறவும் அவர் தான் இருக்கார். பாதி பஷ்ய, சரி நான் பாக்குறேன் ஆனா பார்த்தா எனக்கு அப்படி தெரியலைன்னு தானே சொல்லுவோம். தியரியில எல்லாம் நன்னா இருக்கு ஆனா பாருன்னு வந்து நாரதர் சொல்றச்சு, பாரு எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொன்னா இல்லையே இத்தனை இருக்கேன்னு கேட்டா, தம் மாயையா உருதா பஷ்யங்கிற அதே ஆத்மஸ்வரூபத்தை மாயையினுடைய வசத்தினால உரு பகு ஏராளமாக பிரிந்ததாக, உருதா பகுதா பஷ்ய பலவிதமாக அவரையே நீ வந்து பாருங்கிற. பாருன்ன உடனே ஜகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா அந்த ஒரு பர்சன் தான், அந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் தான் மாயையினுடைய வசத்தினால உங்களுக்கு பலவாறாக தெரியறது. அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பூதபாவனகான்னு சொல்றோம் அவரை. பூத பாவனகா, பூதானு பாவயதி, பூதங்களாக அவர் தான் இருக்கார் அங்க. அவரு அவர்களுடைய ஒரு சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் பகவான் இல்லையா. அதனால ஏதத் ரூபம் பகவதோ அரூபஸ்ய சிதாத்மனஹா, நம்ம முன்னாடி பகவதத்திலேதான் பார்த்தோம் இது. ஏதத் ரூபம் பகவதா ஹியரூபஸ்ய சிதாத்மனஹா மாயாகுணைர் விரச்சிதம் மகதாதிபிகி ஆத்மனி, ஆத்மஸ்வரூபத்தில் மகத்து முதலிய பிரகிருத்தியினுடைய ஒரு இதனால டிரான்ஸ்பர்மேஷன் விகாரங்களினால மூன்று குணங்களினுடைய ஒரு சம்பந்தத்தினால ஆத்மனி, ஆத்மாங்கிற ஒரு ஆதாரபூதமான பிரம்மஸ்வரூபத்தில் ஏதத் ரூபம், இந்த அரூபமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு இந்த மாதிரி பலவிதமான ரூபங்களை நம்ம கல்பிக்கிறோம். அத்தியாசகா, அது வேற ஒண்ணும் இல்லை அந்த இடத்துல. சோ ததீதம், இதுக்கு வந்து வியாக்கியானம் பார்த்தோம்னா மோக நிவிருத்தியர்த்தம் துவைதஸ்ய அவஸ்துத்வம் ஆக, எதுக்காக இப்ப ஆரம்பிக்கிறார், மோகத்தை போக்குறதுக்காக. மோகஜம்,
மோகத்தினால ஏற்படக்கூடிய ஸ்னேகம் ஸ்னேகத்தினால திருதராஷ்டிரன் எங்க போனார் கோ கதா அப்படின்னு கேட்டார் குவாசௌ தஸ்ய கதிஹி அவருடைய என்ன கதி நான் ஜானாமி அப்படின்றாரோ இல்லையோ அதுக்கு இங்க பதில் அந்த மோக நிவர்த்தியர்த்தம் நிவர்த்தியர்த்தம் துவைதஸ்ய இரண்டாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்திற்கு அவஸ்துத்துவம் அதுக்கு ஒரு இருப்பு கிடையாது துவைதத்துக்கு ஒரு இருப்பு கிடையாது எந்த இடத்தில் அத்வைதம்னு சொல்றச்சேயே என்ன வித்யதே துவைதம் எத்திர ஒரு அதிஷ்டானத்தை சொல்லணும் எந்த இடத்தில் நமக்கு வந்து ஒரு இரண்டுங்கிறது அவஸ்து அது வந்து ஒரு பொருட்டு இல்லை அதாவது அதுக்கு ஒரு அஸ்தித்வம் இல்லை இருப்பு கிடையாதோ அதை வந்து சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் ததிதம் அப்படிங்கிறச்சே அஹஸ்த சஹஸ்தாதி ரூபம் ஜகத்து இந்த ஜகத்தானது ஸ்வதிருக்குங்கிறது பகவானேவ ந ததஹா பிருதக் அவரை காட்டிலும் வேறு விதமாக இல்லை ஏன்னா அசித்தாக இருக்கக்கூடியவர் சித்தாக சாரி சித்தாக இருக்கக்கூடியவருடைய பிரகாசத்தினாலதான் இது எல்லாமே தெரியுது தஸ்ய பாசா சர்வமிதம் நதத்ர சூரியோபாதி நஜந்திரதாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி தஸ்ய பாசா அந்த சித்தனுடைய ஒரு ஒரு பிரகாசத்தினாலதான் நமக்கு இந்த உலகம் இருக்குங்கிறதையே நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய சிச்சுவரூபம் அங்க இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தோட விவகாரம் பண்ணவே போறதில்ல ஓ அது இருந்துதான் எனக்கு தெரியலையேம்போ ஏன்னா அங்க கவனம் இல்ல ஏன்னா அந்த சிச்சுவரூபம் அங்க ஆக்ட் பண்ணல அதனால நம்ம வந்து கவனிக்க மாட்டோம் அதை கவனிக்கிறோம்னாலே இந்த சித்து மனசோட சம்பந்தப்படுறது அந்த மனசு அந்த ஆப்ஜெக்டோட சம்பந்தப்படுறது அப்பதான் ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து ஒரு காக்னிஷனுக்கே வருது ஞானத்துக்கு வருது அது இல்லைன்னா வரப்போறது இல்லை அதனால ஸ்வதிருக்கு பகவானேவ ந ததா பிருதக்குங்கிறச்சே பகவான காட்டிலும் இந்த ஜெகத்துங்கிறது வேறு கிடையாது சகாச்ச அவர் ஒண்ணுதான் ஜெகத்துல நான் பலதை பாக்குறேனே அப்படின்னா அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடியவர் அவர் ஒண்ணுதான் நது நானா பலவாறு கிடையாது சஜாதி நனு கேள்வி கேட்கிறார் நனு சஜாத்திய விஜாத்திய பேதே பிரத்யக்ஷே குதஹா ஏதத் அப்படின்னு சஜாத்திய பேதம் விஜாத்திய பேதம்ங்கிறோம் மாடுங்கிறது ஒண்ணுதான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க பசுமாடு ஒண்ணுதான் அப்படின்னா மொத்தமா உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகளே பசுமாடு ஒண்டிதான் அப்படின்னு சொன்னா நமக்கு இப்ப என்ன உடனே கேட்போம்னா இல்லையே மாட்டை தவிர வேற ஒரு ஒரு ஜாதி இருக்கே நாங்க பாக்குறோமே விஜாத்தியம் பசுத்வம்ங்கிற ஒரு கோத்வம்ங்கிற ஒரு ஜாதி இருக்கு அதை காட்டிலும் விஜாத்தியம் வேறுபட்டதான ஒரு ஜாதி என்ன மகிஷத்துவம் குக்குரத்துவம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எத்தனையோ ஜீவராசிகள் இந்த மாட்டு தவிர வேற இருக்கு அது விஜாத்திய பேதம் பாக்குறோம் சஜாத்திய பேதம் என்ன பசுமாட்டிலேயே பலவாறு நம்ம வந்து பாக்குறோம் டிஃபரன்சஸ் ஒரே ஒரு வெரைட்டி ஆஃப் பசுமாடு இல்ல ஜெர்சிங்கிறோம் இதுங்கிறோம் நாட்டு வெரைட்டிங்கிறோம் எத்தனையோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய பேதங்கள் இருக்கு அந்த ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் மாடுலயே நம்ம பல மாடுகளை பாக்குறோம் அதனால சஜாத்திய பேதம் விஜாத்திய பேதம்னு இத்தனை பாக்குறோம் சோ பிரத்யக்ஷே சஜாத்திய விஜாத்திய பேதே பிரத்யக்ஷே பிரத்யக்ஷமாக இத்தனை பல விதமான பேதங்களை நம்ம பார்க்கும் பொழுது குதஹ ஏதத்துன்னா குதஹ ஏகஹ ஏவ எப்படி இவர் ஒண்ணுதான் பலது கிடையாது பகவான் அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அதுக்குதான் சொல்றார் ஆத்மனாம் போக்திருணாம் ஆத்மா ஸ்வரூபம் பல எத்தனை பேதங்கள் எடுத்துக்கோ இது வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆன பேதங்களையும் வச்சுப்போம் இனிமே புதுசா உண்டாக போற ஸ்பீஷீஸையும் வச்சுக்கோங்க அத்தனத்திலையும் இருக்கக்கூடிய ஆத்மா ஒரு ஸ்வரூபம் அதஹா ந சஜாத்திய பேதா எத்தனை ராசிகள் இருந்தா கூட ஒரே ஒரு ஒரு ஜீனஸ் எடுத்துட்டா கூட அந்த ஜீனஸ்ல இருக்கக்கூடிய பலதுக்கு நமக்கு வந்து ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு போக்தா அனுபவிக்கிறவன் ஒருத்தனை போட்டோம்னா அது ஆத்மஸ்வரூபத்துல அந்த மனசோட ஒட்டின்னு இருக்கிறதுனால அவனை அனுபவிக்கிறவன் போக்தா அப்படின்னு அவனுக்கு ஒரு நாமன் கிளேச்சரை கொடுத்து உட்காந்து வைக்கிறான் அதுல சஜாத்திய பேதம் கிடையாது டிஃபரன்ஸே இல்ல அந்த இடத்துல ஆத்மஸ்வரூபமா நம்ம பாக்குறச்சே ஆத்மஸ்வரூபமா பார்க்கலங்கிறச்சே தான் நமக்கு பும் ஸ்திரீ பேதங்கள் வரப்போறது அந்தரஹா அனந்தரஹா ச அந்தர்பஹிஷ்ச போக்திரு போக்ய ரூபஹா ச பாதிங்கிறதுனால விஜாத்திய பேதமும் கிடையாது இப்போ மாடு புல்ல சாப்பிடுறதுங்கிறோம் புல்லு ஆகாரமா போகிறது முந்தின இதுல வந்து அந்த லகு பல்கூனி மகாந்தி மகதாம் பல்கூனி ஆகாரஹான்னு சொன்னோம்
பெருசா இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கு பல்கூனி சிறிசா இருக்கக்கூடிய ஜந்துக்கள் ஆகாரமா ஆகிறதுங்கிறோம். அப்போ அந்த இடத்துல விஜாத்திய பேதத்தை பாக்குறோம். இங்க என்ன ஆறுது, ஆத்மஸ்வரூபமா பார்த்தோம்னா பகவத்ஸ்வரூபமா பார்த்தோம்னா அந்தரஹா அனந்தரஹா, அந்தர் நமக்குள்ள இருக்கக்கூடிய வஸ்துவும் அவர்தான், வெளியில இருக்கக்கூடிய அனுபவிக்கப்படுகின்ற வஸ்துக்களும் அவர்தான். சோ போக்தா அனுபவிக்கிறவர் பகவான், போக்ய வஸ்து அனுபவிக்கிற வஸ்துக்கள் அதுவும் அவன்தான். எல்லாம் கிருஷ்ணார்பண வஸ்து தான் நமக்கு, வேற எது அவனை தவிர வேற ஒன்னாக நம்ம பார்க்கலன்னா சிம்பிள் லைஃப். நானும் ஏகா கதம் ததா பிரதீயதே இத்தியதாக, ஒரே ஒருத்தர் ஆனா பிரத்யட்சமா இத்தனையா பாக்குறோமே எப்படிங்கிறதுக்கு, மாயையா பகுதா பாதி தம் பஷ்ய, மாயையினால பல விதமா பாக்குறம்பா. அந்த ஒரு அத்தியாசம் என்ன, அதனால பிரகிருத்தியினுடைய ஒரு இது, குணங்களினுடைய ஒரு மாறுதல், ஆகையினால இந்த மாதிரி இருக்கு. தம் பஷ்ய, அவனை பார், அந்த ஒரு பகவான நீ முதல்ல பாரு. திருதராஷ்டிரன் காந்தாரி ஐயோ இவெல்லாம் கிளம்பிட்டாலே என்ன பண்ண போறாங்கிற ஒரு ஆங்கிள் இருந்து பாக்காதங்கிற. சோயம் அத்திய மகாராஜ பகவான் பூதபாவனஹா காலரூபா அவதீர்ணஹா அஸ்யாம் அபாவாய சுரத்விஷா. எப்படி அந்த புருஷா ரூபம் ஜக்ருஹே அந்த லீலாவதாரங்களை சொல்றச்சு, புருஷாவதாரமா இருந்துண்டு அதுக்கப்புறம் பலவிதமான அவதாரங்களை எடுத்துண்டார். எதுக்காக அதை சொல்றேன்னா, எனக்கு வந்து பிரத்யட்சமா ஒரு ஒரு ஃபீல் இருக்கணும் மொல்லியோ, அந்த பகவான் இருக்காருங்கிற ஒரு ஃபீல் இருக்கணும் மொல்லியோங்கிறதுக்கு யுதிஷ்டருக்கு காமிக்க முடிஞ்சது. இதோ இருக்காங்க அண்ணன் அப்படின்னு இங்கே சகாயேவ அயம் அத்திய மகாராஜ பகவான் பூதபாவனா, அந்த பகவானா எல்லா பூதராசிகளுக்கும் நடுவுல அந்த பூதானு பாவயதி, பூதராசிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மாவா விளங்கக்கூடிய அந்த பகவான் அத்திய இன்னைக்கு அவரேதான் வந்து காலரூபா. காலம்ங்கிற ஒரு, அதாவது காலம்ங்கிறத பிடிச்சு நிறுத்த முடியாது ஒரு இடத்துல, ஒரு ஒரு பிடிச்சு ஒரு உருவமா உட்காந்து வைக்க முடியுமோ காலத்தை? ஆனா இவர் தான் கால ரூபகா. கால ரூபகான்னா பகவான் தான், அது காலத்தினுடைய ஒரு உருவமாக இருக்கக்கூடியவர். அவதீர்ணகா அவதாரம் எடுத்து வந்திருக்கார். எதுக்காக, சுரத்விஷாம் அபாவாய அஸ்யாம் அவதீர்ணகா அஸ்யாம் பூமியாம், இந்த பூமியில் அவதீர்ணகா அவர் வந்திருக்கார். அஸ்யாம் பூமியாம் சொக்வ அசௌ அஸ்தி ஈத்ருஷா மகா மாயாவி துவாரகாயாம் இத்தியாக. கோசோ இவர் எங்க அப்படின்னு ஒருவேளை யுதிஷ்டிரர் கேட்டாருன்னா கேட்க மாட்டார். அது வந்து நமக்காக, அது இந்த அவதாரிக்கையெல்லாம் போடுறது என்ன, நாரதர் சொல்லி யுதிஷ்டருக்கு புரிஞ்சாச்சு. அவர் ஒன்றும் கேள்வி கேட்ட மாதிரியும் நாரதர் அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்ற மாதிரியும் எல்லாம் கிடையாதுங்க. நமக்கு வேணும் இல்லையோ, வருமோ இல்லையோ ஒரு டவுட்டு, எல்லாம் ரைட்டு. பகவான் எங்கேயோ இருக்கார், உள்ள இருக்காரு, வெளியில இருக்காரு, எல்லாம் ரைட்டு, பிடிச்சு வச்சு அப்படி காமியே அப்படின்னா அதுக்கு சொல்றார். குவ அசௌ அப்படின்னு கேட்டோம்னா, ஈத்ருஷா மகா மாயாவி குவ அசௌ அஸ்தின்னு கேட்டா துவாரகாயாம்னு பதில் சொல்றார். அதுக்கு அஸ்யாம் பூமியாம் அந்த சுரத்விஷாம் அபாவாய, தேவர்களினுடைய எதிரிகளை போக்குவதற்காக காலரூபா காலத்தின் உருவமாக இருக்கக்கூடியவர் பகவான் பூதபாவனா, சகலவித ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவர் அயம் அஸ்யாம் அவதி அவதீர்ணக அவதாரம் எடுத்திருக்கார் துவாரகைக்கு. இப்ப விஷயத்துக்கு வர்றார். அப்பேற்பட்ட பகவானுக்கே ஒரு அவதாரம் ஒரு முடிவுன்னு வரப்போறதுங்கிறச்சு திருதராஷ்டிரன்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிறதுக்கு அங்க வர ஒரு அவரைதான், அவரை தவிர வேற எதுவாகவும் நீ இந்த உலகத்தை நீ வந்து நினைக்க கூடாது. அதுதான் இந்த உலகம்னு நீ புரிஞ்சுட்டேன்னா, இதெல்லாம் வெறும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவதாரங்கள், ஒவ்வொரு ஜீவனுடைய ஒரு பலவிதமான அவதாரங்கள்னு புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். அங்க இதுல வந்து ஒரு சோச்சகா ஒரு ஒரு சோகம்ங்கிறது தேவையில்லை. மா சுச்சகாங்கிற நிஷ்பாதிதம் தேவகிருத்தியம் அவசேஷம் பிரதீக்ஷதே தாவத் யூயம் அவேக்ஷத்வம் பவேத் யாவத் இஹ ஈஸ்வரஹா. அந்த பகவான் வந்திருக்கான், பகவானுடைய ஒரு காரியம் முடிஞ்சு அவன் வைகுண்டம் போக போறான். அந்த சமயம் வரப்போறது இன்னும் கொஞ்ச நேரத்துல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவனுடைய ஒரு காரியம் முடியறதுக்காக பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் முடிஞ்சு கிளம்பறச்சு நீங்களும் அவன் கிளம்புறதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு இந்த இடத்துல.
तर्हि श्रीकृष्णः अस्ति इति अत्रैव आस्थां मा कृताः அதுக்கு சொல்றாரு இங்க கண்ணன் தான் இங்கேயே இருக்கானே பிரத்யட்சமா நமக்கு வந்து ஒரு பகவான் வந்து நின்னு இருக்கான்னா இதை விட்டுட்டு யாராவது கிளம்புவாளா எதுக்காக போகணும் நானும் போகாம இங்கேயே இருந்து விடுறேன்னு அப்படின்னு ஒருவேளை யுதிஷ்டிரன் யோசிச்சார்னா இல்ல அவனும் வந்து வைகுண்டத்துக்கு கிளம்புற டைம் வந்துருது ஏன்னா அந்த காரியம் முடிஞ்சிருத்து தேவானாம் காரியம் தேன நிஷ்பாதிதம் கேவலம் அவசேஷம் பிரதீக்ஷதே அது வந்து என்னன்னா எதுகுல க்ஷயம் அது மனசுல வச்சுட்டு சொல்றார் நாரதர் சோ நிஷ்பாதிதம் தேவகிருத்தியம் தேவகிருத்தியம் நிஷ்பாதிதம் தேவர்களினுடைய செயலான சிசுபாலன் கம்சன் இவா ரெண்டு பேரையும் கொல்றது அதுக்கப்புறம் திருதராஷ்டிரனுடைய கௌரவர்களுடைய ஒரு அழிவு அதுக்கு வந்து அர்ஜுனனுக்கு சகாயம் பண்ணணும் அர்ஜுனனுக்கு கீதையை புகட்டுறதுனால பின்னாடி வர்ற நமக்கும் கீதை வேணும் அதுக்காக எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு தேவகிருத்தியம் நிஷ்பாதிதம் அவசேஷம் பிரதீக்ஷதே இன்னும் கொஞ்சோண்டு பாக்கி இருக்கு பகவானுக்கு இந்த எதுக்குல க்ஷயம்ங்கிறத அதையும் பார்த்துட்டு கிளம்பணும் அவசேஷம் பிரதீக்ஷதே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் ததஹா நிஜம் தாம யாஸ்யதி தன்னுடைய தாமா தன்னுடைய இடத்துக்கு அவர் போவர் ததஹா யூபியம் அபி கச்சத இதி தச்ச பூதம் அபி விதுரவது ந அவர்ணயது எதுக்கு அதை சொல்றாரு புரியல எனக்கு சரி சோ தாவத் யூயம் அபேக்ஷத்வம் தாவத்ன யாவத் भगवान अवेक्षते यावत् इह ईश्वरः भवेत् तावत् यूयम् अवेक्षत्वम् இந்த இரண்டாவது லைன் கம்ப்ளீட்டா ஒரு தனி சென்டென்ஸ் யாவத் எது நாள் வரையில் இஹ ஈஸ்வரஹ பவேத் எது நாள் வரையில் இங்க பகவான் இருக்கானோ அது நாள் வரையில் தாவது யூயம் அவேக்ஷத்வம் அதாவது இந்த இடத்துல வந்து தச்ச பூதம் அப்படிங்கிறார் ஏற்கனவே நடந்துருத்து பகவான் கிளம்பிட்டாருங்கிறது வந்து அதாவது எதுக்குல க்ஷயம்ங்கிறது நடந்துருத்து இன்னும் பகவான் கிளம்பணும் அவ்வளவுதான் அந்த ஒரு கேப்ல இங்க வந்து நாரதர் சொல்றார் அத வந்து விதுரவது விதுரர் எப்படி வர்ணிக்கலையோ அதே போல இங்க நாரதரும் வர்ணிக்கல ஏன்னா விதுரரும் தீர்த்த யாத்திராக்கு போன போலாம் எதுகுல க்ஷயம் ஆரம்பிச்சிருத்துங்கிறத கேட்டுட்டார் ஆனா அதை வந்து சொல்லலன்னு நம்ம பார்த்தோமே கொஞ்சம் சில ஸ்லோகங்களுக்கு முன்னாடி அதே போல இங்கேயும் நாரதரும் வர்ணிக்கல அத பெருசா அடுத்த இது அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சு அந்த கெட்ட சகுனங்களை யுதிஷ்டிரன் பார்ப்பார் என்னென்னலாம் கெட்ட சகுனங்கள் பல கெட்ட சகுனங்கள் பார்த்த உடனே சரி பகவான் கிளம்பிட்டாங்கிறத புரிஞ்சுப்பார் அந்த இடத்துல ஏன்னா கலி வந்துடுறது பகவான் கிளம்பிட்டான் கலி புருஷன் வந்துடுறாங்கிற அந்த ஒரு இதெல்லாத்தையும் பாக்குறார் நிமித்தங்களை பாக்குறார் சோ யாவது இஹ ஈஸ்வரஹா பவேது எதுநாள் வரையில் இங்க பகவான் இருக்காரோ தாவது அதுநாள் வரையில் யூயம் நீங்களும் அவேக்ஷத்வம் காத்திருங்கோ பொறுத்திருங்கள் திருத்ராஷ்டிரஹா சஹப்ராத்ரா காந்தாரியா ச ஸ்வபார்யயா தக்ஷிணேன ஹிமவதஹா ரிஷீணாம் ஆசிரமம் கதஹா இப்பதான் விஷயத்துக்கே வரார் அவர் எங்க போயிருக்காருன்னு சொல்றதுக்கு இப்ப வந்து ஆரம்பிக்கிறார் சோ எங்க போயிருக்காருன்னா ததேவம் சோகம் ஆஸ்தாம் ச நிவாரிய ஜிக்ஞாசவே தஸ்மை யதாவிருத்தம் கதையதி சோ இது வரைக்கும் அவருக்கு வந்து என்ன கேள்வி கேட்டு ஆரம்பிச்சர் யுதிஷ்டர் எங்க போயிருக்காருன்னு கேட்டார் சாரி திருதராஷ்டிரனும் காந்தாரியும் எங்க போயிருக்கான்னு கேட்ட அவளுடைய கதிகி என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இப்பதான் பதில சொல்ற எல்லாத்துக்கும் பூமிக்கா வேணும் நேரம் வந்து குழந்தைக்கு பண்ணாத அப்படின்னு சொன்னா அது கேட்க போறது இல்ல முதல்ல எதிர்த்து தான் நிற்கும் நம்ம ஒரு ஒரு பூர்வ வீட்டுக்கே போட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இதனாலதான் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றேங்கிறத கடைசியா சொல்லுவோம் தானே அந்த குழந்தை கேட்க போறது ஒரு லாஜிக் தானே அதுக்கு அதுதானே வேணும் அந்த மாதிரி இங்க வந்து ஒரு லாஜிக்க முதல்ல ஒரு பூமிக்கா மாதிரி போட்டுட்டு பகவான் தான் அந்த அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்பிய அப்படி இருக்கிறதுனால நீ கோப இது வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை பூமிக்காவை முடிச்சார் இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் திருதராஷ்டிரஹா சஹப்ராத்ரா விதுரனுடன் கூட காந்தாரியா ஸ்வபாரியா காந்தாரியாச்ச தன்னுடைய மனைவியான காந்தாரியுடன் கூட ஹிமவதா தக்ஷிணேன கதா ரிஷீனாம் ஆசிரமம் கதா ஹிமவதா தக்ஷிணேன ஹிமவத் பர்வதத்தினுடைய தக்ஷிண பாகத்தில் அந்த இதுல சவுத் சதர்ன் டிரெக்ஷன்ல ஹிமவத் பர்வதத்தினுடைய அடிவாரத்துல ரிஷிகளினுடைய ஆசிரமத்திற்கு போயிருக்கா
சரியா? சோ இது வந்து எங்க இருக்காருன்னு அவருடைய ஒரு கியூரியாசிட்டி, எங்க போயிருக்காருன்னு கேட்டதுக்கு பதில் இங்க. சோ திருதராஷ்டிரர் விதுரனுடன் காந்தாரியுடன் ஹிமோத் பர்வதத்தினுடைய தட்சிணையன இது சதர்ன் டைரக்ஷன்ல ரிஷினாம் ஆசிரமம் கதா ரிஷிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்திற்கு சென்று இருக்கிறார். அங்க வந்து கங்க பிரவகிக்கிறது. இது நிறைய புராணங்களுடைய ஒரு இதுவே என்னன்னா, அங்கங்க நமக்கு வந்து ஒரு டெபினிஷன்ஸ் மாதிரி இருக்கும். சில பேர்கள் என்னத்தினால வந்தது, கொஞ்சம் வித்தியாசமான பேர்கள் இருக்கும். கோஷத்துல வந்து இருக்கக்கூடிய சினானிம்ஸ், ஒரு வார்த்தைக்கு வந்து பல சினானிம்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து டிக்ஷனரியில படிச்சோம்னா அது எல்லாம் முக்காவாசி நமக்கு வந்து புராணங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு டெபினிஷன்ஸ் தான். இங்கே அதே மாதிரி கங்கைக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார் சப்தஸ்ரோதா, ஹிமவத் பர்வதத்துல இருக்கக்கூடிய கங்கா. அந்த கங்கைக்கு சப்தஸ்ரோதகான்னு அதுக்கு பேரு. ஏழு நதிகள் அதுக்கு இருக்கு. ஸ்ரோதோபிஹி சப்தபிஹி யாவை ஸ்வர்துனி சப்ததா வியதாது சப்தானாம் பிரீதையே நானா சப்தஸ்ரோதா பிரச்சக்ஷதே. இதெல்லாம் ஒரு லட்சணம் மாதிரி புராணங்கள்ல இருக்கும். ஸ்ரோதோபிஹி சப்தபிஹி யா ஸ்வர்துனி, ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வர்துனி இவ கங்கா, ஸ்வர்க்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரவாகமானது கங்கா ஸ்வர்துனி. சப்தபிஹி ஸ்ரோதோபிஹி ஏழு பிரவாகங்கள், ஸ்ரோதகாங்கர்ச்சி ஸ்ட்ரீம்ஸ், ஏழு விதமான பிரவாகங்களினால் சப்ததா வியதாத், சப்த ஏழாக சப்ததா ஏழு விதமாக வியதாத் பிரிந்தாளோ, அதனால் எதற்காக பிரிந்தாள்னா சப்தானாம் பிரீத்தையே, சப்தானாம் பிரீத்தையே சப்த ரிஷிகளினுடைய ஒரு பிரீத்திக்காக, சப்தானாம் ரிஷீனாம் பிரீத்தையே ஏழு ரிஷிகளினுடைய பிரீத்திக்காக ஏழு விதமாக இந்த ஸ்வர்துனி யா பிரசித்தா ஸ்வர்துனி, ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நதியானவள் சா ஆத்மானம் தன்னை சப்ததா வியதாது ஏழாக பிரித்தாளோ அந்த ஹிமோத் பர்வதத்தில். எதற்கா எப்படி நானா பிருத்தக சப்தபிகி ஸ்ரோதோபிகி பிரவாகைகி, ஏழு விதமான பிரவாகங்களை வைத்து தன்னை பிரித்தாள் எதற்காக, சப்தானாம் பிரீத்தையே ஏழு ரிஷிகளினுடைய பிரீத்திக்காக சந்தோஷத்திற்காக, ஆகையினால் அவளுக்கு சப்தஸ்ரோதகான்னு பேரு. தத்தீர்த்தம் அந்த ஒரு பிரவாகத்துக்கு சப்தஸ்ரோதகான்னு கங்கைக்கு பேரு. அந்த ஏழு விதமான பிரவாகங்கள் என்னன்னா அலகநந்தா, பாகீரதி, ஜான்னவி, ரிஷிகங்கா, சரஸ்வதி, மந்தாக்கினி, பிலாங்கனான்னு பேரு. இந்த ஏழு விதமான ஒரு பிரவாகங்கள் அவளுக்கு பேரு. அலகநந்தா, பாகீரதி, ஜான்னவி, ரிஷிகங்கா, சரஸ்வதி, மந்தாக்கினி, பிலாங்கனா அப்படின்னு ஏழு விதமா கங்க பெரியரா. ஒவ்வொரு பிரதேசத்துல எல்லாம் இந்த உத்தரகண்ட் இமாச்சல் பிரதேஷ் அந்தந்த இடத்துல பேரு. இப்ப காவேரிக்கே நம்ம பார்த்தோம்னா பல எல்லா இடத்துலயும் காவேரின்னு தான் சொல்லுவா. ஆனா அங்க அரசலாறு இந்த ஆறு ஒவ்வொன்னா நம்ம சொல்றோமே, அந்த ஐயாறுல திருவையாறுல பார்த்தோம்னா அஞ்சு ஆறுகளினுடைய ஒரு சேர்க்கை. ஆனா அஞ்சுமே வந்து ஒரு காவேரியிலிருந்து வரக்கூடிய ஒரு ட்ரிபியூட்டரி தான், அது எல்லாமே காவேரின்னு தான். ஆனா அந்த மாதிரி இங்கே கங்கைக்கும் ஏழு விதமான ஒரு பிரிவினைகள் இருக்கு. அலகநந்தா, பாகீரதி, ஜான்னவின்னு ஸ்நாத்வ அந்த இடத்துல. இப்ப ஹிமோத் பர்வதத்தினுடைய ஒரு தட்சிண தேசத்துல அந்த பிளேன்ஸுக்கு வர்றச்சே எப்படி கங்கை ஏழா பிரியறாளோ அந்த இடத்துல ஒரு ஆசிரமத்துல இது திருதராஷ்டிரர் உட்கார்ந்தார். ஸ்நாத்வா அனுசவனம் தஸ்மின்னு ஹுத்வாச்ச அக்னேன் யதாவிதி அப்பக்ஷ உபசாந்தாத்மா சஹ ஆஸ்தே விகதைஷணஹ. அவரை பத்தி ஏன் கவலைப்பட வேண்டாங்கிறதுக்கு அடுத்த ஒரு ஒரு நாலு ஸ்லோகத்துல சொல்ல போறார். இந்த நாலு ஸ்லோகத்துல வந்து யுதிஷ்டர் திருதராஷ்டிரன் வந்து ஒரு எந்த ஒரு நிலைமையில அங்க இருந்தார், அதாவது யோகத்தினுடைய ஒரு நிலைமையில பார்த்தோம்னா யம நியம பிராணாயாம பிரத்யாகார யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணாத்தியான சமாதி, இந்த அதுல எப்படி அவர் ப்ரொசீட் பண்ணாருங்கிறத வந்து இந்த அடுத்த ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்துல காமிச்சுடுற. ஸ்நாத்வா குளிச்சுட்டு அனுசவனம் ஒவ்வொரு வேளையிலும் மூன்று வேளை, சவனம்ங்கிறது வந்து பிராத்த சந்தியா மத்தியானிக்கம் அந்த மத்தியான வேளை அண்ட் சாயந்திர வேளை சாயம், இந்த மூன்று வேளையிலும் அனுசம சவனம்
தஸ்மின் அந்த இடத்தில் எந்த அந்த ஹிமவத் பர்வதத்துல அந்த ஹிமவத் பிரதேசத்துல ஸ்நாத்வா குளித்து விட்டு ஹோமம் ஹுத்வா யதாவிதி விதிமுறைப்படி என்ன ஒவ்வொரு நேரத்துக்கும் எப்படி வந்து அக்னிய வந்து அக்னியில ஹோமம் பண்ணணுமோ அந்த விதிமுறையை கையாண்டு அக்னின் ஹுத்வா அக்னின்ங்கிறது வந்து அக்னிகி ஒண்ணு கிடையாது அங்க மூணு அக்னி கார்ஹபத்தியம் தாட்சிணம் ஆகவனியம் அப்படின்னு மூன்று விதமான அக்னிங்கிறதுனாலதான் அது புளூரல்ல போட்டிருக்காரு அக்னின் ஹுத்வா அந்த அக்னிய வந்து ஹோமம் செய்து விட்டு அபக்ஷஹ ஜலத்தை மாத்திரம் குடிச்சுட்டு இருந்தார் பக்ஷஸ்தானே அபாம் ஸ்வீகாராத்து அபக்ஷஹ சாப்பாடு சாப்பிட வேண்டிய இதுல வெறும் ஜலத்தை குடிச்சுட்டு இருந்தார் அவ்வளவுதான் அங்க அது அது வந்து கடைசி ஸ்டேஜ் அந்த சந்நியாசம்ங்கிறது வர்றச்சு தன்னுடைய யோகத்தினால அந்த இத சரீரத்தை விடணுங்கிறச்சு ஜலத்தை மாத்திரம் பக்ஷணம் பண்ணிட்டு தானே அந்த உயிர் வந்து தேகத்தை விட்டு போகும் ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்லுவாங்க யோகேனாந்தே தனுத்தியஜாம்பர் ரகுவம்சத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் சைஷவே அபியஸ்த வித்யானாம் எவ்வனே விஷயேஷினாம் சைஷவம் சின்ன வயசுல படிக்கணும் அதனால படிச்சா சைஷவே அபியஸ்த வித்யானாம் எவ்வனே விஷயேஷினாம் விஷயங்களை அனுபவிக்கணும் எவ்வன காலத்துல எவ்வன பருவத்துல எவ்வனே விஷயேஷினாம் ஒவ்வொரு அரசனும் அந்த தான் கையாண்டா வார்த்தகே முனிவிருத்தினாம் விருத்தனா ஆன உடனே முனிவரை போல இருக்கிறது அதுக்கப்புறம் யோகேனாந்தே தனுத்தியஜாம் கடைசியில அந்தே யோகேன தனுத்தியஜாம் யோகத்தினால தன்னுடைய தேகத்தை விட்டவா அப்படி இந்த க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்தவா அத்தனை பேரும் அந்த அந்த க்ஷத்ரிய வம்சம் அந்த காலத்து அரசர்களை பத்தி வர்ணிக்கிறச்சே அப்படி சொல்றான் காளிதாசன் அபக்ஷா அபாம் ஸ்வீகாரா ஜலத்தினுடைய ஒரு பக்ஷணம் ஸ்வீகாரம் உபசாந்த ஆத்மா ஆத்மாங்கிறது இங்கே மனசு மனசு வந்து சாந்தம் அடைஞ்சுடுத்து எந்த ஒரு சித்தவருத்தியும் இல்லாமல் அப்படியே அடங்கி போய் இருக்கார் சஹா விகத ஏஷனா விகதா ஏஷனா விகதாக புத்திராதி ஏஷனாக யஸ்மாத் அப்படின்னுட்டு இது பூரா உங்களுக்கு வந்து யமங்கிறத சொல்றது யமஹாங்கிறது கண்ட்ரோல் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் மற்ற விஷயங்கள்ல இருந்து தன்னை வந்து அடக்கிண்டு அந்த சித்தவருத்திகளுடைய ஒரு சமனம்ங்கிறது தான் யமஹால வருது இது எல்லாமே சோ சஹா விகத ஈஷனா விகத விகதைஷனா விகதா ஏஷனா ஏஷனாங்கிறது பிடிப்பு புத்திராதி முதலியவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் அந்த அட்டாச்மெண்ட் இல்லாதவராக திருதராஷ்டிரர் இந்த மாதிரி அவர் வந்து கடைசி காலத்துல இருந்தாருங்கிறச்சே பெரிய விஷயம்தான் அவருடைய லைஃபை யோசிச்சு பார்த்தோம்னா அதை பத்தி இங்க கடைசியில அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தார்னா ஆச்சரியம்தான் உபசாந்த ஆத்மா விகதைஷனஹா திருதராஷ்டிரன் மாதிரி ஒரு பிளைண்ட் லவ்வும் போ புத்திரன் இடத்துல அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன் எந்த ஒரு ஆசையும் இல்லாத ஜலத்தை குடிச்சுண்டு அப்படியே எல்லா சித்தவருத்திகளும் அடங்கி அந்த சமயத்துல அவர் இருக்கார் அப்படிங்கிற நமக்கும் ஹோப் இருக்கு வச்சுக்கோங்க திருதராஷ்டிரனுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை என்ன அதுதான் அனுசவனம் தஸ்மின் ஹுத்வாச்ச அக்னின் யதாவிதி அபக்ஷ உபசாந்தாத்மா ச ஆஸ்தே விகதயிஷினா ஜிதாசன ஜிதஸ்வாச பிரத்யாஹிருத ஷடிந்திரிய ஹரிபாவனையா த்வஸ்த ரஜ சத்வ தமோ அமலஹ அமலஹ அவர் எப்படி இருந்தார் இது எல்லாமே திருதராஷ்டிரனுக்கு போகக்கூடிய அட்ஜெக்டிவ் வரிசையா இது இது போய் அடுத்த ஸ்லோகத்துலதான் அது வந்து இங்க முடியறது அதாவது தஸ்ய அந்தராய ஆஸ்தே அப்படின்னு இங்க இருக்கு பாருங்க த்வஸ்த மாயா குணோதர்க்க நிருத்த கரணாசய நிவர்த்தித அகில ஆஹாரா ஆஸ்தேன்னு இந்த இடத்துல போய் அது அன்வைக்கணும் ஸ்தானுரிவ அச்சலஹான்னு அதுக்கு வந்து மூணு ஸ்லோகம் அங்க வரிசையா இருக்கு ஜிதாசனோ ஜிதஸ்வாச பிரத்யாஹிருத ஷடீந்திரிய ஹரிபாவனையா த்வஸ்த ரஜஸ் சத்வ தமோ மலஹ ரஜஸ் சத்வம் முதல்ல வந்து ஜித ஆசனஹ ஆசனத்து எல்லாத்தையும் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் இது எல்லாத்தையும் சொல்ற முதல்ல யம நியமங்கள் ஆயிடுத்து என்னென்னலாம் பண்ணணுமோ அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் அதெல்லாம் யம நியமங்கள்ல வந்துடுறது உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆசனம் ஆசனம் பிராணாயாம பிரத்யாகார அது மூணுமே இந்த முதல் லைன்ல சொல்லிடுறாரு சோ ஜிதாசன இத்தியாதினா ஆசன பிராணாயாம பிரத்யாகாராக உக்தாக
அது இங்க என்ன ஜித ஆசனஹா, ஆசனங்களை ஜெயித்தவர். இங்க வந்து ஜெயித்தவர்னா எல்லா விதமான ஆசனங்களையும் அவர் வந்து அந்த எப்படி எப்படி எல்லாம் வந்து என்னென்ன ஆசனங்கள் உண்டோ அதெல்லாத்தையும் தாண்டினவராக இருந்தார். இப்போ யோக முறைய பார்த்தோம்னா ஒவ்வொன்னா நம்ம பண்ணிதான் வரணுங்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருடைய ஒரு கர்மவசத்தினால முதல் ஸ்டேஜ்ல இருந்து டைரக்ட்லி கடைசி ஸ்டேஜா போயிடலாம். ஏன்னா இது எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஜென்மாவில வா கடந்திருப்பாளா இருக்கும், அதனால அதெல்லாம் வந்து குவிக்கா அப்படி வந்துடும். பார்வதிக்கு சொல்றச்சே பிராக்தன ஜென்ம வித்யாகாம்பர் பிரபேதிரே பிராக்தன ஜென்ம வித்யாகாம்பர், அம்பாளுக்கு வந்து அப்படி உட்கார்ந்து வாத்தியார நியமிச்சார் ஹிமவான், அப்பாவா இருக்கிறதுனால இவளுக்கு ஒரு வாத்தியார் வேணும், குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாத்தியார நியமிச்சார். அம்பாள் அங்க போய் உட்கார்ந்தா, பிரவேதிரே பிராக்தன ஜென்ம வித்யாகனர், இந்த ராஜஹம்சங்கள்லாம் எப்படி வந்து அப்படியே மானச பர்வதத்துல வந்து உட்காருமோ, மானசரோவர்ல தானே வருமோ, அதே போல சதியோல்யோ அவ பவபூர்வ பத்னி, அம்பாளுக்கு இருந்த வித்தைகள் அத்தனத்தையும் தானே, அவ சர்வ வித்யா ஆகாரிணியவ, அவளுக்கு ஒருத்தர் வந்து சொல்லி தந்து அவளுக்கு வித்தை வரணுங்கிறது கிடையாது அந்த இடத்துல, அப்படி வந்து அடைஞ்சதுன்னு காளிதாசு அல்ல, அதாவது அது பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். பிரபேதிரே பிராக்தன ஜென்ம வித்யாக, பிராக்தனம் என்னென்ன நமக்கு வந்து முந்தின ஜென்மத்துல என்னென்ன வித்தைகள் இருக்கோ அது தானே வந்து அடைஞ்சது அம்பாளை, அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஒரு குரு உன்னுடைய ஒரு சாநித்தியம் மாத்திரம்தான் தேவையா இருந்தது, அதானே அம்பாளுக்கு வந்து. அது போல இங்க வந்து உங்களுக்கு ஜித ஆசனஹான்னா அந்த வயதான காலத்துல அவர் உட்கார்ந்துட்டு இப்போ இந்த ஆசனம் தனுராசனம் இந்த பங்க ஆசனம் மத்ஸ்ய பங்க அதெல்லாம் ஒன்னும் அவர் பண்ணல, ஏதோ ஒரு ஜென்மாவில பண்ணிருப்பாரா இருக்கும், அத வந்து தானே அந்த ஒரு ஒரு ஸ்டேஜ கடந்தாச்சு அவர், அதனால ஜித ஆசனஹா அந்த இடத்துல. ஜித சுவாசஹாங்கிறச்சு இந்த பிராணாயாமம், பிராணாயாமத்தினால தன்னுடைய அந்த மூச்சு காத்த பிராணனை அடக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவராக ஆனார் திருதராஷ்டிரன். ஜித சுவாசஹா. அடுத்தது பிரத்யாகாரம், பிரத்யாகாரம் கரிச்சு பிரத்யாகிருத ஷட் இந்திரியா, எல்லா இந்திரியங்களையும் அவர் வந்து தன்னிடத்துல இழுத்துண்டாச்சு. சந்நியமிய இந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தையா தே பிராப்னுயந்தி பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதஹான்னு பகவான் கீதையில சொல்றார். அந்த இடத்துல வந்து சம்நியமிய இந்திரியாணி, அந்த இந்திரிய கிராமம் ஷட் இந்திரியா பிரத்யாகிருதா அப்படின்னா இழுக்கப்பட்டதுன்னு, தன்னிடத்தில் அதை வந்து எப்படி ஒரு ஒரு சாரதி வந்து அந்த கடிவாளத்தை பிடிச்சி இழுத்துக்கிறானோ அப்போ அந்த குதிரைகள் வந்து தானே தன் வசப்பட்டு விடுறதோ, அது போல இங்க இவன் வந்து கடிவாளம் மாதிரி மனசை எடுத்து மன பிரகிரகமே வச்ச இந்திரியாணி ஹயானாகு அந்த குதிரைகளை பிடிச்சு இழுக்கிறார். பிரத்யாகிருத ஷட் இந்திரியா, அந்த இந்திரியங்களை வந்து உள்நோக்கணும், வெளியில செலுத்தக்கூடிய அந்த இந்திரியங்களை உள்ள இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மாவில செலுத்தணும், செலுத்தினவராக இருக்கும் அந்த திருதராஷ்டிரர். அதுக்கு மேல என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப், தாரணா தியான சமாதி, அந்த ஸ்டெப்ஸ் அடுத்தது வர்ணிக்கிறார். ஹரி பாவனையா த்வஸ்த ரஜ சத்வ தமோ அமலஹ, த்வஸ்தாக ரஜ சத்வ தமோ ரூபாக மலாக ஆகையினால பலதஹ, இது வந்து இந்த தியானத்தினுடைய பலமாக, அல்லது முதல்லயே அவருக்கு வந்து ரஜஸ் சத்வம் தமஸ் இது மூணும் அற்றவராக அமலஹா இந்த மூன்று விதமான மலங்கள், இதுல வந்து சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணங்களையும் மலம் அப்படின்னு உங்களுக்கு யோகசாஸ்திரத்துல இருக்கு, அதுல அந்த மூன்று குணங்களும் விலகினத்தினால அமலஹா மலங்கள் நீக்கினவராக அகற்றப்பட்டவராக இருக்கும் திருதராஷ்டிரன். என்னத்தினால ஹரி பாவனையா, கண்ணன் மனசுல இருக்கிறதுனால வந்து தானா அந்த சத்துவகுணமாவது ரஜோகுணமாவது எல்லாம் நீங்கி அங்க வெறும் வந்து ஹரிகுணம் தான் அங்க இருந்துட்டு இருக்கும், அதனால ஹரி பாவனையா அமலாக இருந்துண்டு. இது வந்து தாரணா, அந்த அந்த கிருஷ்ண விக்கிரகத்தினுடைய ஒரு தாரணா ஒரு பிரவாகம் ஓடிட்டு இருக்கு மனசுல. அடுத்தது தியானம், அதுக்கப்புறம் சமாதி. விஜான ஆத்மனி சம்யோஜ்ய க்ஷேத்ரஜ்ஞ பிரவிலாப்யதம் பிரம்மணி ஆத்மானம் ஆதாரே கட அம்பரம் இவ அம்பரே. எப்படி ஒரு பானையில இருக்கக்கூடிய கட்டாகாசம், அதுல இருக்கக்கூடியது அந்த பானை உடஞ்சு உபாதி போய் எப்படி அந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் வெளியில இருக்கக்கூடிய ஆகாசத்துடன் அப்படியே மர்ஜ் ஆயிடுறதோ,
இது தனியா அதுல போய் இது பிங்க் கலர் அது வந்து ப்ளூ கலர் இது ரெண்டும் பிங்க்கும் ப்ளூவும் சேர்ந்து பர்பிள் அந்த மாதிரி கிடையாது எல்லாம் ஒரே ஆகாசம் தான் வெளியில சுத்தி அந்த உபாதியை வச்ச உடனே கட ஆகாசம்னு ஒரு நாமன் கிளேச்சர் அதே போல திருதராஷ்டிரனுடைய ஆத்மானும் ஒரு நாமன் கிளேச்சர் அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது இப்ப எனக்கு வந்து நான் டீச்சர்னு இங்க உட்கார்ந்தேன்னா அது வேற அது ஜஸ்ட் நேம் அந்த பக்கம் போனேன்னு அம்மானு ஒரு நேம் எனக்கு அதுக்குன்னு டூ டிஃபரெண்ட் பர்சன்ஸ் கிடையாதுங்க இந்த விசாலாட்சி வேற அந்த விசாலாட்சி வேறன்னு யாரும் எடுத்துக்க முடியாது அதே போல கட்டாகாசம் வேற மட்டாகாசம் வேற பிருகத் ஆகாசம் வேறங்கிறது கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் அந்த உபாதி விலகிறது அதே போல இங்க விஞ்ஞான ஆத்மனே சம்யோஜ்ய க்ஷேத்ரஜ்ஞே பிரவிலாப்யதம் பிரம்மணி ஆத்மானம் பிரம்ம ஆதாரே பிரம்மணி ஆத்மானம் பிரவிலாப்ய அதனுடன் கலந்து கட அம்பரம் இவ அம்பரே இது மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் ஏன்னா இதெல்லாம் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு இதுல க்ஷேத்ரஜ்ஞங்கிறது ஒண்ணு ஆதார பிரம்மான்னு ஒண்ணு ஆத்மாங்கிறது ஒண்ணு எல்லாம் வெவ்வேறு வேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் வந்து டெக்னிக்கல் டேர்ம் அதனால அது அடுத்த இதுல பார்ப்போம் பாகிஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே பார்ப்போம் நமஸ்காரம்.